அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி சூப்பராக ஒரு அரிசி உப்மா பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நல்ல ஃபில்லிங்கான டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. இதுக்கு அரிசி கூரனை எடுத்திருக்கேன். இது வந்து போன வாரம் நான் முறுக்கு சுட்டேன், பசங்க ரெண்டு பேருமே வந்திருந்தாங்கங்கிறதுனால. அப்போது வந்து அந்த சளிச்சு எடுத்து வைப்போம்ல அந்த அரிசி கூரனை, அது வந்து ஒரு கப் இருக்குது. ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு தனியாக எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கடுகு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, அப்புறம் பெருங்காயம், அப்புறம் வரமிளகாய். இவ்வளோ தான் தேவையான இன்க்ரீடியன்ஸு. ஒரு கப்பு அரிசி குருணைக்கு 3.5 கப்பு தண்ணி சூடு பண்ணுறேன். அரிசி வந்து உடைச்ச அரிசி, அப்படி இல்லைன்னா நீங்கள் பச்சரிசியோ புழுங்கல் அரிசியோ கொஞ்ச நேரம் ஊற வச்சு ஆற வச்சு பவுடர் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சீரகம், மிளகு, துவரம்பருப்பு அது மூணையும் மிக்சியில் கொரகொரப்பாக ஆட்டிட்டு வரத்துக்காக மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் நல்லாயிருக்கும், நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு, இது வந்து மிக்சியில் பவுடர் பண்ணிட்டு வந்த பொடி, கடுகு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து அடுப்பு மீடியம்லேயே வைங்க, நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். வரமிளகாய் சேர்த்துருக்கேன், வரமிளகாய் 4, கருவேப்பிலை 1/2 டீஸ்பூனுக்கு, பெருங்காயம் கொஞ்சம் போட்டால் தான் நல்லாயிருக்கும், அதனால் தாராளமாக போடலாம். இப்போது இந்த பருப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா செவந்ததுக்கு அப்புறமா அரிசி சேர்க்கலாம். மீடியம்லேயே வைங்க, ஹையில் வைக்க வேண்டாம், உள்ளே கருகிடும் டக்குன்னு. இப்போது அந்த அரிசி குரனை அப்படியே சேர்த்திட்டு கூடவே அந்த பவுடர் பண்ணிட்டு வந்திருந்தோம்ல துவரம்பருப்பு, சீரகம், மிளகு அதுவும் இதோட சேர்த்து அடுப்பு ஹையில் கூட வச்சு நல்லா வணக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த 1/2 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் அரிசி பொடி அந்த குருணைக்கு 1/2 டம்ளர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை இதோட சேர்த்திடலாம். அடுப்பு இந்த டைமில் நம்ம தண்ணி ஊற்றும் போது சிம்மில் வச்சிடணும். இதுக்கு மேலே அடுப்பு ஃபுல்லாகவே சிம்மில் தான் இருக்கணும். சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் இது, சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். 2 பேருக்கு இந்த சின்ன டம்ளரில், 100 கிராம்ஸ் டம்ளரில் 1 டம்ளர் சரியாக இருந்துச்சு. நான் வந்து எக்ஸ்ட்ராலாம் எதுவும் பண்ணலை. நம்ம முறுக்கு சுட்டுட்டு அந்த சளிச்சு மேலே அந்த குரணை மாதிரி வரும்ல, அதே 1 டம்ளர் இருந்தது, அது அப்படியே தான் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, 7 to 8 மினிட்ஸ் இருக்கலாம். மூடி வச்சது ஓப்பன் பண்ணிவிட்டு மெதுவாக அப்படியே கிளறி விடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. இன்னொரு 2 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். இது ஆக்சுவலாக நான் உப்பு போட்டது காமிக்கல, அந்த நம்ம தண்ணி ஊற்றினோம் இல்லையா அந்த டைம்லேயே நம்ம உப்பும் போட்டுடணும். அவ்வளோதான். இன்னொரு 2 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். அடிப்பிடிக்காமல் நல்லா சூப்பரான அரிசி உப்மா ரெடி. அவ்வளோதான். இது அப்படியே எடுத்து நம்ம தயிரோடு சர்வ் பண்ணலாம், இல்லை நம்ம சுகர் போடலாம், சுகர் கூட சர்வ் பண்ணிக்கலாம், இல்லைனா சும்மாவே கூட சாப்பிடலாம். எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேலம் சுஜாஸ் கிச்சன்.